நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்க்கவிருக்கிறோம். நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முதல்ல அதிமுகவினுடைய இந்த வழக்கு, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியமான ஒரு வழக்காக அதிமுக மட்டுமல்லாமல் பிற கட்சிகளும் கூட பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது எழுந்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய இறுதி விசாரணை என்பது நேற்றைக்கு நடைபெற்றது. இதில் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வந்தனர் இபிஎஸ் தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும். இந்த வழக்கினுடைய போக்கு என்பதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சார்ந்த விசாரணை நடத்தப்பட்ட போதுதான், இந்த 22ஆம் தேதி இந்த இறுதி விசாரணை என்பது நடத்தப்படும், 24ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்றைக்கு இந்த தேதி குறிப்பிடாமல் இந்த தீர்ப்பு என்பது மட்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு இந்த இருதரப்பு முன்வைத்த வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். இந்த வாதங்கள், இருதரப்பும் வைத்த வாதங்களுடைய கோணங்கள் அல்லது என்னென்ன முக்கியமான அம்சங்களின் அடிப்படையில் தங்களுடைய வாதங்களை இருதரப்பும் வைத்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய விதிகள் என்ற ஒரு விஷயத்தை பிரதானமாக்கி அவருடைய வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த கட்சியினுடைய நிறுவனர் என்ன நினைத்து இந்த கட்சியின் விதிகளை அவர் வகுத்திருந்தார், தற்பொழுது அதற்கு முரணாக தங்களுடைய செயல்பாடுகளை இபிஎஸ் முன்னெடுத்து வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய வாதத்தில் அவர் முன்னிறுத்தினார். அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ்ற்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்பது வந்திருந்தாலும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கு முன்பாக டிவிஷன் பெஞ்சில் அவருக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு என்பது கிடைத்திருந்தது. எனவே அந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்தது என்பதை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாதத்தை அவர் முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு தீர்மானங்கள் என்பது ஏன் அது எதிர்க்கப்பட வேண்டும், ஏன் அது செல்லாது என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்கான வாதங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதற்கு காரணங்களாக பொதுக்குழு நடத்தப்பட்ட விதம் என்னவாக இருந்தது, அந்த பொதுக்குழு என்பது பொதுவாக வழக்கமாக எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அப்படியாக நடத்தப்படவில்லை, ஒரு நிகழ்ச்சி நிரல் வழங்கப்படவில்லை, இது சார்ந்த தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தன்னுடைய வாதத்தை அவர் முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு வாதத்தையும் அல்லது ஒரு தகவலையும் அவர் அங்கு தெரிவித்திருந்தார். பொதுச்செயலாளர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர் பட்டியலை முறையாக வெளியிட்டு அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள், அவர் குற்றம் சாட்டக்கூடிய நிபந்தனையாக சொல்லப்படுவது என்னவென்றால், எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த விதிகளின் அடிப்படையில் கட்சியினுடைய உறுப்பினர் யாராக இருந்தாலும் கூட பொதுச்செயலாளர் ஆக முடியும், அதற்கு ஏற்றார் போல அந்த விதிகள் என்பது வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தலைமை நிர்வாகியாக 5 ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய விதி திணிக்கப்பட்டதன் காரணமாக அடிப்படை உறுப்பினர் ஒரு பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை இழக்கிறார். எனவே இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி ஓபிஎஸ் இந்த விதிகள் என்பது எம்ஜிஆர் என்ன நினைத்தாரோ அதற்கு எதிரான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிபந்தனைகளை எல்லாம் நீக்கி உறுப்பினர் பட்டியலை வெளியிட்டு பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்தினால் அதில் போட்டியிடுவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும், இந்த கண்டிஷன்ஸ்கெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த வழக்கை வாபஸ் பெறுவதற்கும் தயார் என்ற ஒரு மிக முக்கிய கருத்தை ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இதுவே இபிஎஸ் தரப்பினுடைய வாதங்கள் என்று நாம் பார்த்தால், அவருக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆதரவு என்பதை மேற்கோள் காட்டிதான் அவருடைய பெரும்பாலான வாதங்கள் என்பது இருந்தன. அது மட்டுமல்லாமல் இந்த இடைக்கால பொதுச்செயலாளர் பதவி என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது, ஏன் இரட்டை தலைமையிலிருந்து ஒற்றை தலைமைக்கு மாற வேண்டும் என்பதற்கான ஒரு அவசியம் ஏற்பட்டது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் முன்வைத்துதான் இபிஎஸ் தன்னுடைய வாதங்களை அவர் முன்வைத்திருந்தார். ஒற்றை தலைமையிலிருந்து இரட்டை தலைமைக்கு மாறினால் மீண்டும் பல்வேறு குழப்பங்களை சந்திக்க நேரிடும், ஒரு ஒற்றை தலைமையாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தேர்தல் சார்ந்த முடிவுகளை எடுப்பதிலோ கட்சி நிர்வாகம் சார்ந்த முடிவுகளை எடுப்பதிலோ பல்வேறு வசதிகள் என்பது இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருக்கும் என்பதன் காரணமாகவே தொண்டர்கள் ஒற்றை தலைமையை விரும்பினார்கள். அதனை கொண்டு வருவதற்காகவே இந்த இடைக்கால பொதுச்செயலாளர் என்ற பதவி என்பது கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு வாதத்தை இபிஎஸ் முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடந்த ஞாயிற்று நடந்த அந்த விசாரணையிலும் சரி நேற்றைக்கு நடந்த விசாரணையும் சரி, இபிஎஸ் தரப்பு சொல்லக்கூடிய விஷயம் கட்சியினுடைய நலம் என்னவாக இருக்க வேண்டும், தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதன் அடிப்படையில் கட்சியில் இது போன்ற முடிவுகளும் விதிகளில் திருத்தங்களும் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன, இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற வாதத்தை இபிஎஸ் முன்வைக்கிறார். எனவே ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியில் தமக்கான இடம் இல்லை, அதனை நீதிமன்றம் மூலமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் கட்சியினுடைய செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற வகையில் இபிஎஸ் தன்னுடைய வாதங்களை அவர் முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில் அதிமுகவினுடைய இந்த தீர்ப்பு என்பது எப்போது வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. இந்த தீர்ப்பு அந்த கட்சிக்கு மட்டுமல்ல ஒரு வாதத்திலும் கூட முன்வைக்கப்பட்டது. அதிமுக என்பது மிக
பெரிய கட்சி, பலம் வாய்ந்த கட்சி, இது ஜனநாயகத்தில் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது ஜனநாயகத்தில் பிரதிபலிக்கக்கூடும், தேர்தலில் பிரதிபலிக்கக்கூடும் போன்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையிலும் பார்க்கும் பொழுது இது கட்சி சார்ந்த ஒரு விஷயமாக மட்டுமல்லாமல் அதிமுக என்ற ஒரு கட்சி என்ன ஒரு நிலையை அடுத்த கட்டமாக எட்டப்போகிறது என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிய வரலாம் என்பதால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.